வருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெஃப்ரே சாசர் எழுதின ப்ரலாக் டு த கேன்டபரி டேல்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், ப்ரலாக் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன், கேன்டபரி டேல்ஸுன்னு தனியாகவே இருக்குது. அதில் வந்து டீட்டெயில்டாக என்னென்ன கேரக்டர்ஸ் இருந்தாங்க, அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸும் என்னென்ன ஸ்டோரி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ப்ரலாக் டு த கேன்டபரி டேல்ஸில் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்ன கேரக்டர்ஸ், அவங்க என்ன பிளானில் பில்கிரிமேஜ் போவாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரிங் டேயில், அதாவது நரேட்டர் ஜெஃப்ரே சாசர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஒரு ரூமை ரெண்ட்டுக்கு எடுத்திருப்பார். அது எங்கே அவர் ஸ்டே பண்ணுறாரு அப்படின்னா, டேபர்ட் இன் அப்படிங்கிற பிளேஸில் ஸ்டே பண்ணுவார். எதுக்காக ஸ்டே பண்ணுவார் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே அவர் வந்து கேன்டபரிக்கு ஜேர்னியாக அவர் போகணுன்னு நினைப்பார். ஸோ அதுக்கு முன்னாடி நாள் அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்கே ஸ்டே பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஈவினிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் குரூப் ஆஃப் பீப்புளை பார்ப்பாங்க, அவங்களும் அந்த இன்னுக்கு வருவாங்க. அந்த இன்னுக்கு வந்து அவங்களும் கேன்டபரி போகிறது வந்து அவருக்கு தெரிய வருது. இவங்க எல்லோரும் சேர்ந்து செயின்ட் தாமஸ் பெக்கெட் அவர்கிட்டருந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க எல்லோரும் பிளான் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே அவங்கள என்னென்னு கூப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னா, பில்கிரிம்ஸ்ன்னு கூப்பிட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகிறனால எல்லோரும் அவங்கள பில்கிரிம்ஸ்ன்னு கூப்பிட்டுக்கிறாங்க. ஈவன் நரேட்டரும் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லோரும் ஒரு கம்பெனியாக அவங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது, அதாவது அந்த டேபர்ட் இன்னோட ஹோஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட நேம் என்ன அப்படின்னா ஹாரி பெய்லி. அவர் ஒரு ஐடியா கொடுப்பார். என்ன அப்படின்னா, நம்ம கேன்டபரி போயிட்டு திரும்ப வர வரைக்கும் நம்மளோட ட்ரிப்பு ரொம்ப ஜாலியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு ஸ்டோரிஸ் சொல்லலாம். நம்ம போகும்போது ரெண்டு ஸ்டோரிஸ், வரும்போது ரெண்டு ஸ்டோரிஸ், டோட்டலாக ஒவ்வொருத்தரும் நாலு ஸ்டோரி சொல்லணும். ஸோ யாரோட ஸ்டோரி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டின்னர் வந்து மற்றவங்க எல்லோரும் சேர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஈவன் அந்த ஹோஸ்ட்டும் சேர்ந்து பில்கிரிம்ஸோடு சேர்ந்து போவார். ஸோ அவர் தான் வந்து ஜட்ஜாகவும் இதில் இருப்பார். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியோட மெயின் திங்கு. ஸோ அதோட அனலைசிஸ் பார்த்தோம் அப்படின்னா, வந்து அந்த போமோட ஓப்பனிங் லைனே எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் செட்டிங், அதாவது அந்த பில்கிரிம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் டாக் மாதிரி கொடுக்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணி அவங்க ஜாலியாக அந்த பில்கிரிமேஜ் ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. சாசரோட ஒரிஜினல் பிளான் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பில்கிரிமும் ரெண்டு ரெண்டு ஸ்டோரி சொல்லணும் அப்படிங்கிறது, வரும்போது ரெண்டு போகும்போது ரெண்டு சொல்லணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. பட் இருந்தாலும் அவரோட பிளான் படி எதுவும் நடந்திருக்காது. ஸோ இட் வாஸ் இன்கம்ப்ளீட் ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் இந்த கேன்டபரி டேல்ஸில் இருக்கிற கேரக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஸ்டாண்டர்ட் அந்த லெவலில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆக்குபேஷன்ஸில் இருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் அவங்களோட சோஷியல் ரேங்க்கு அதைப்படி எப்படிலாம், ஈவன் எல்லாருமே பில்கிரிம்ஸாக இருந்தாலும் ஒவ்வொரு சோஷியல் ரேங்க்கில் ஒவ்வொரு பில்கிரிம்ஸ் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டிங் அந்த அவங்களோட ஸ்டாண்டர்ட் ரெப்ரசன்ட் பண்ணும்போது, அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா வந்து அரிஸ்டோக்ராசி. ரொம்ப அவங்க தான் வந்து ஃபஸ்ட் ரேங்கில் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ அந்த குரூப்பில் இருக்கவங்க யாருன்னு சொல்லலாம் அப்படின்னா, நைட் அண்ட் ஸ்கொயர், நைட்டோட சன் தான் ஸ்கொயர். அண்ட் செகண்ட் குரூப்பில் இருக்கவங்க யாருன்னு சொல்லலாம் அப்படின்னா, ப்ரேயரஸ், மாங்க், ஃப்ரையர், இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே இதில் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கவங்க நெக்ஸ்ட்டு கேரக்டர் வருவாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலாக 3 ரேங்க்ஸாக இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ரேங்கில் யார் இருப்பாங்க அப்படின்னா, இவங்கள மிடில் கிளாஸ் குரூப் ஆஃப் பில்கிரிம்ஸ்னு சொல்லலாம். இதில் யார் இருக்காங்க அப்படின்னா, குக் இருப்பாங்க, அண்ட் ஒய்ஃப் ஆஃப் பாத் இருப்பாங்க, பார்சன், ப்ளோமேன், இந்த மாதிரி ஃபிசிஷியன், இவங்க ஷிப்மேன், இவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் ரேங்கில் இருப்பாங்க. இவங்கள வந்து மிடில் கிளாஸ் குரூப் ஆஃப் பில்கிரிம்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரிஸ் இருக்கும். அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் என்ன, அவங்களோட ஆட்டிடியூட் என்ன, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இதில் வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டு கிளாஸில், அதாவது தேர்ட் கிளாஸில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதாவது மில்லர், ரீவர், சமோனர், பார்டனர், அந்த மாதிரி கேரக்டர்ஸ். ஸோ இவங்கள வந்து வெல்த்து வச்சும் இவங்களோட ஸ்டாண்டர்டை வந்து பிரிக்கிறாங்க, 3 கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது மில்லர் எடுத்துட்டோம் அப்படின்னா, வந்து அவங்க நிறையா கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து நிறையா ஸ்டீல் பண்ணி சம்பாதிக்கிறதுனால அவங்கள வந்து ஒரு தேர்ட் கிளாஸை சொல்லியிருக்காங்க. ரீவோட ஸ்டோரியும் பார்த்துட்டோம்னா ரொம்ப டர்ட்டியான ஸ்டோரிஸாக இருக்கும். சமனர் வந்து நிறைய பிரைப்ஸ் மற்றவங்கிட்ட வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் வச்சு, அவங்க எந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்காங்கிறத வச்சு இந்த 3 கிளாஸஸாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களை பற்றி ஒரு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரலாக் டு த கேன்டபரி டேல்ஸில் இருக்கிறது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.